ஒரு தேவாலய வளாகத்துக்குள்ளே வர சொல்லி பேச்சுவார்த்தைக்குன்னு கூட்டிகிட்டு போய் இப்படி கொண்டு போட்டுட்டு தப்பிச்சு போகிறது. அது சாட்சி சான்றுகள் இருக்கக்கூடாதுன்னு அந்த கண்காணிப்பு கருவியில் பதிவான சிசிடி கேமராவில் இருந்த ஃபுட்டேஜை பூரா எடுத்துகிட்டு போய் முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ பெரிய படைக்கு முன்னின்னவனே நீங்கள் அடிச்சு கொண்டுட்டீங்க, அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும்? நீங்க ஒண்ணுக்கு இல்லாத ராபின்சன் சரணடைஞ்சிருக்காரு, அவர் கூப்பிட்டு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்கா, விசாரிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீதி பேர உடனே கைது செய்வோம், அதுக்கான விரைவில் கைது செய்வோம், அப்படி ஒரு அறிக்கையே வரலையே. ஆனா நாங்க ஒரு முகநூல் பதிவுக்கு எங்க பிள்ளையில வெட்டி வெட்டி உள்ளதுக்கு போடுறீங்கல்ல, பேசுறதுக்கெல்லாம் குண்டாசு போடுவீங்கல்ல, அப்ப கொலைக்கு என்ன தண்டனை? இது கொலை, அதுவும் திட்டமிட்ட கொலைன்னு தெரிஞ்சப்பறம் நீங்க வந்து உங்க பங்களிப்புகளை சரியா செய்யாதனால தலைமை பாருங்க, கொலை நடந்து எவ்வளவு நாளாச்சு? ஒரு தேவாலய வளாகத்துக்குள்ளே வர சொல்லி பேச்சுவார்த்தைக்குன்னு கூட்டிகிட்டு போய் இப்படி கொண்டு போட்டுட்டு தப்பிச்சு போகிறது. அது சாட்சி சான்றுகள் இருக்கக்கூடாதுன்னு அந்த கண்காணிப்பு கருவியில் பதிவான சிசிடி கேமராவில் இருந்த அந்த பதிவு ஃபுட்டேஜை பூரா எடுத்துகிட்டு போய் முன்கூட்டியே திட்டமிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நீங்கள் மாதா சிலை எடுத்து அடித்து கொண்டிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எப்படி, நீங்கள்லாம் அருள் குருமார்களாக அவங்களை எப்படி, உங்களெல்லாம் நீங்கள் இறைவனின் தூதுவர்கள் நினச்சி நாங்கள் வழிபட்டதெல்லாம் அப்போ எவ்வளோ பெரிய ஏமாற்று, எப்படி இருக்குது? இவ்வளோ பெரிய படைக்கு முன்னின்னவனே நீங்கள் அடிச்சு கொண்டுட்டீங்க, அப்போ சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க? நீங்கள் ஒன்றுக்கு இல்லாத ராபின்சன் சரணடைஞ்சிருக்காரு, அவர் கூப்பிட்டு காவல்துறை கைது பண்ணி விசாரிச்சிருக்கா, எதனால் கொன்னீங்க, என்ன பிரச்சனை, எத்தனை பேர் இதில் பங்கேற்றீங்க, அப்படி ஒரு விசாரிச்சு வெளியில் கொண்டு வந்துருக்கணும்ல, விசாரிச்சிருக்கோம், நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீதி பேர உடனே கைது செய்வோம், அதுக்கான விரைவில் கைது செய்வோம், அப்படி ஒரு அறிக்கையே வரலையே. என்ன செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறீங்க? இவர்களால் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள் கத்துவாங்க, விட்டு போயிடுவாங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க? வேறு எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க. ஆனால் நாங்கள் ஒரு முகநூல் பதிவுக்கு எங்கள் பிள்ளையில வெட்டி வெட்டி உள்ளதுக்கு போடுறீங்கல்ல, போடுறீங்களா இல்லையா, பேசுறதுக்கெல்லாம் குண்டாசு போடுறீங்கல்ல, அப்போ கொலைக்கு என்ன தண்டனை? தலைமறைவாக ஆயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? இத்தவளை பெரிய காவல் படையை வச்சுட்டு, உளவு படையை வச்சுக்கிட்டு தலைமறைவாயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் தேவையா? கொடுமை என்ன, அவர்ல மந்திரவாதி இன்விசிபிள் மேனா, டக்குன்னு காணாமல் போயிரு, கண்ணுக்கு தெரியாம போயிடுறாரு அப்படின்னு. குற்றவாளியே திமுக தானங்க துணை போகுதுன்னு என்ன சொல்றது, குற்றமே அதான் செய்து செஞ்சிருக்குங்கிறேன், துணை போகுதா இல்லையா நீங்க போகுதுன்னு சொல்றீங்களா அப்படின்னா, இப்படி அவங்க கட்சிக்காரன நான் கொலை பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் என்ன என்ன பண்ணுவீங்க நீங்க? அடுத்த நொடி என்னை கைது பண்ண மாட்டீங்க? சட்டம் இருக்குது, ஒழுங்காக இருக்கா? ஒழுங்காக இருந்தால் அதெல்லாம் நடக்குமா? அதிகாரத்தில் இருக்கிறவன் நமக்கு உதவுவாங்கிற அச்சமின்மை, நாங்கள் எளிய மக்கள் அதிகாரம் இல்லை என்ன பண்ணியிருப்பாங்கிற திமிரு, அதானே அந்த கொலையில் தெரியுது. அப்புறம் எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது? சட்டம் இருக்குது, ஒழுங்காக அங்கே இருக்குது, வேற என்ன? எப்படி கைது செய்வாங்க? ஒன்றிய செயலாளர், கூடுதலாக அரசு வழக்கறிஞர், அது கைது பண்ணால் கட்சிக்கு கெட்ட பேர் வரும், எத்தனை பேரை வெட்டி கொண்டாலும் அவரை காப்பாற்றுறதுக்கு சட்டம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது. இதே கை மாறும்ல ரமேஷ் பாபுவை நீங்கள்லாம் மறந்து போகலாம், நான் மறந்து போவேனா, மறந்து போவேனா என்ன? பெரிய தலைவர்கள் யாருன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், எல்லாரும் கூட்டணி வச்சுக்கிட்டு அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் எளிய பிள்ளைகள், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இறந்தவன் சாதாரண மகன், ஒரு அரசு ஊழியர், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்குது, அப்படின்னு கூட நீ பார்க்கலையே. கண்டனம் யார் கொடுப்பா? தங்கச்சி ரேகா கொடுத்ததுக்கு மட்டும் எத்தனை தலைவர்கள் பேசிட்டாங்க, ஏன்னா உங்களை கூட்டணியில் வைப்பாரா வெளியேற்றிடுவாரான்னு பயப்படுவீங்க? திட்டமிட்டதுன்னு இல்லாமல் எப்படி நீங்கள் வா பேசிக்கிறலாம், வா பேசிக்கிறலாம், பேசிச்சு இப்போ நமக்குள்ள சமரசமாக போவோம், நம்ம அண்ணன் தம்பியாக இருப்போம், ஒற்றுமையாக வாழ்வோம்னு பேசி பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாருக்கும் அறிமுகம், அவருக்கு நன்கு பழக்கமான ஒரு நண்பரை வச்சு அழைச்சிட்டு வர சொல்லிட்டு, நீங்கள் அருள் தந்தை மட்டும் உள்ளே இருந்து அவர் தான் இருக்கான்னு உள்ளே போனவனே சுற்றி எல்லோரையும் 10-13 பேர் வளைச்சி தாக்கி அழிக்கும்போது, நீங்கள் சாகர வரைக்கும் ஒருத்தனை அடித்து கொள்வது யதார்த்த கொலையாக இருக்க முடியாதுல்ல? எப்படி எப்படி சொல்ல, திட்டமிட்ட கொலையாக தானே இருக்க முடியும்? யதார்த்தமாக அண்ணன் ஓங்கி அரைஞ்சானே தடுமாறி விழுந்தானே செத்துட்டானுங்கிறது ஒன்று, ஒரு வாகனத்தில் போகும்போது அவர் குறுக்க வந்து பாஞ்சிட்டாருங்கிறது ஒன்று, ஏன்னா இதை அப்படி எடுக்க முடியாதுல்ல? அவன் நீங்கள் பிரச்சனை வரும்னா அவன் எங்களில் ஒரு 10 பேரோடு வந்திருப்பான்ல,
நீ 10 பேர் இருந்தாலும் நாங்கள் 10 பேர் சண்டையாவது போட்டிருப்போம், செத்துருக்க மாட்டோம்ல. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நம்பிக்கையின் பேரில் தானே அவன் தனியாக வந்து சிக்கிக்கிட்டான். அப்போ அது திட்டமிட்ட படுகொலையை தவிர வேறு என்ன? இந்த மனோ தங்கராஜனுடைய கருத்து என்ன? இந்த மண்ணின் மகன் தனக்கு ஓட்டு போட்டவன் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழணும்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட என்ன இருக்கும் அதிகாரத்துக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. பேச்சுவார்த்தைக்கு அந்த இடத்துக்கு கூட்ட, இப்ப நீங்க நீதிமன்றத்துல போய் அடக்கம், எங்க கல்லறையில எங்க குடும்பத்துக்கு சொந்தமானதுல நீங்க அடக்கம் பண்ண விடல, கேளுங்க போய் என் தங்கச்சிட்டு. ஆனா நான் மறுபடியும் வழக்குக்கு போறேன், போய் நாங்கள் இப்போ எடுத்து வந்து எங்கள் இடத்துல அடக்கம் பண்ண, அங்கே இருக்கிறது சரியில்லை. இல்லை நாளைக்கு ஒரு கல்லறை திருநாள் வருது, நான் இங்கே நுழையும் போது நீ சிக்கல் பண்ணுவேன், நான் அதில் உறுப்பினர் இல்லை, நாலு காளிகளை விட்டு சண்டை போடுவேன், எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் நீ வேணாம், எனக்குன்னு இந்த பங்குலேன்னு இன்னொரு பங்கு. தம்பி வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, வீடு இல்லாதவனுக்கு உலகமே வீடு இல்லை. இந்த இந்த பங்கில் இருந்தால் கர்த்தரை வழிபடணுமா என்ன? அப்படி ஒரு சட்டம் இருக்கா என்ன? ஒன்றும் இல்லை, அந்த பங்கு எங்களை நிற்கிறது, நாங்கள் அந்த பங்கை ஒதுக்குறோம். போ, ஒன்றும் இல்லை கோரிக்கை, குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடு, நீ பணம் கொடுக்க ஆசு அதெல்லாம் அங்கிட்டு போடு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், அதெல்லாம் அங்கிட்டு பார்த்தோம். கொலை பண்ணிவிட்டு காசை கொடுத்துட்டா குற்றம் சமமாயிருதா? இப்போ நான் அவரை கொலை பண்ணிடுறேன், அவருக்கு ஒரு கோடி அவர் குடும்பத்துக்கு கொடுத்துட்றேன், விட்டுருவீலான்னே? அதான் கொடுத்துட்டாருலப்பா, அப்படி விட்டுருவீல? முதல்ல கொடுத்துட்டு கூட கொள்றேன், முதல்ல வண்டி கொடுத்துட்றேன், ஒரு கோடி கொடுத்துட்றேன் ஐயா, ஒரு கோடி கொடுத்துட்றேன் அந்த குடும்பத்துக்கு, அவங்க வாழ்நாள் வழிக்கு போதும்யா, இவரை கொண்டுக்கிறேன் கொண்டுட்ட விட்டுருவியா? தண்டனை இனிமேல் இந்த மாதிரி உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு எளிய மக்களை தொடுவதற்கு அச்சப்படணும். அது யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செஞ்சு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்குங்கிற அச்சம் வரலைன்னா என்னை கொள்ளலாம், உங்களை கொள்ளலாம், இவரை கொள்ளலாம். இப்போ மணலை வெட்டி எடுத்துகிட்டு போகிறத குற்றம் நாங்கள் போராடுறோம், ஆனால் ஒரு தங்கச்சி அனிதாவை நீங்கள் அடித்து கொண்டு விட்டேன், ஏற்றி கொண்டு விட்டேன், அதுக்கு ஒரு நீதி கேட்டு போராடுற மேலே எதுக்கு வழக்கப்படுற? மலையை வெட்டி ஏற்றிட்டு போகிற மேலே போட மாட்டுற, அடித்து கொண்டவன் மேலே கைது பண்ணி உள்ளதுக்கு போட மாட்டுற, ஆனால் நடவடிக்கை எடுன்னு போராடுற மேலே வழக்கு போட்டால் எப்படி? அப்போ சட்டம் யாருக்கானது, யாரை பாதுகாக்க இயங்குது, என்னது? அது இவங்க வேணும்னு செஞ்சது தான். அந்தப்ப நான் கூட என் தம்பி சஷ்டின்னு சொல்லும்போது நான் கூட பேசுகிறேன், பேசி திருப்பி அதே இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் முயற்சிக்கிறேன்னு கூட சொன்னேன். அதுக்குள்ளே இது இப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களே, அது அது சரியாக இல்லை. அது வேணும்னு தான் அவரை தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றினாங்க, அங்கே கன்னியாமிலிருந்து திருப்பி இவர் தக்கலைக்குத்தானே வர முடியுமா என்ன? அவர் போக்குவரத்துக்கு அந்த காசு வாங்குகிற சம்பளத்தை கொடுத்துருவார். அது போக்குவரத்து கழகம், அது பாவம் இயலலை, அவங்களுக்கே நான் தானே போராடுறேன். அவங்களுடைய 7500 கோடி எடுத்து ஏப்பம் விட்டுருச்சு ரெண்டு அரசும், அவங்க பிடித்த பணத்தை, அதுக்கு யார் போராடுறாங்கிறீங்க? நான் தான் போராடுறேன், அவங்க கூட நின்று நான் தான் கத்துறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் சொல்லுங்கள்? இவ்வளோ பெரிய இயக்கம் வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்கிற, 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிற என்னையே என் பிள்ளைய கொண்டு விட்டு நீ முச்சந்தில நிறுத்துற, அவங்க அவங்க ஏமாத்துறோம். அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை, அவங்க வரலைன்னு எனக்கு ஒன்றும் இது இல்லை. நாங்கள் சட்டப்போ எங்கள் ஐயா சேவரி ஃபிலிக்ஸ் இருக்கார், எங்களுக்கு ஒரு சட்ட அணி இருக்குது, லீகல் டீம் இருக்குது, நாங்கள் போராடுவோம். சார், சேவியர்குமாருக்கு தமிழக அரசும் காவல்துறையும் உரிய விசாரணை நடத்தி உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது? விசாரணையே தேவையில்லை சகோதரா, கொலை நடந்தது வெளிப்பட, குற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தெரியும், குற்றவாளி யாருன்னு தெரியும், கைது பண்ணி உள்ளே சிறைப்படுத்த வேண்டியதானே, தண்டனை வழங்க வேண்டியதானே. விசாரணைனா என்ன? விசாரணைனா யார் கொலை செஞ்சானே தெரியல, இந்த கொலை எங்கே ஆரம்பிச்சது என்னன்னு தெரியல, அப்படின்னா பரவாயில்ல. கூப்பிட்டவர் இவர், போனவர் இவர், கொலை நடந்த இடம் இங்கே, இங்கே வேவன் இருந்தால் என்னன்னு எல்லாம் வெளிப்படையாக தெரியும் போது, அதுக்கப்புறம் சரி ராபின்சன் உள்ள சரணடைஞ்சிட்டார்ல, அவரை கூப்பிட்டு விசாரித்தா தெரியுது, சொல்லிட போகிறாரு. இதில் என்ன விசாரணைங்கிற ஒரு வார்த்தை வெட்டி வெட்டி வார்த்தை, தண்டனை வழங்குறதுன்னு தான்.